எக்ஸசைஸ் 5.4ல ஃபோர்த் சம் ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஆஃப் ட்ரைசெக்ஷன் ஆஃப் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் ஏ மைனஸ் 5.6 பி 4.-3. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஏபி அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, ஓகேவா? இந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு இது வந்து ஒரு லைன்னு வச்சிங்களேன், ஏபின்றது ஒரு லைன். இந்த லைனை ட்ரைசெக்ஷன் மூன்று பாகமாக பிரிக்கணும், சரியா? ட்ரைசெக்ஷன் மூன்று பகுதியாக பிரிக்கணும், சமமாக ஈக்குவலாக, சரிங்களா? இப்போ இங்கே அப்படி தான் பிரிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஏபி பாயிண்ட்டை என்ன பண்ணுறாங்க, இடையில வந்து பிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாயிண்ட் வந்து பிரிச்சுட்டோம்னா டோட்டலாக மூணு. இப்போ இது ஒரு பங்கு, ஏபி ஒரு பங்கு, பிக்யூ ஒரு பங்கு, கியூபி ஒரு பங்கு, இப்படி தான் நம்ம பிரிக்கிறோம், சரிங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண அந்த செக்ஷன் ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் பயன்படுத்த போகிறோம். எப்படின்னு பாருங்கள், ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு பி பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம்னு வச்சிங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு பி பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறேன், பாருங்க, ஏ பாயிண்ட்டு தெரியும், ஏ தெரியும், பி தெரியும். இதை வச்சுக்கிட்டு நான் பி கண்டுபிடிக்க போகிறேன்னா, இங்கே பாருங்கள், ஏவுக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஒரு பங்கு தான், ஆனால் பிக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு பங்கு இல்லைங்களா? அப்போது 1:2 எடுத்துக்கணும் நம்ம ரேஷியோ, ரேஷியோ வந்து 1:2 வச்சுக்கிட்டு பி பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி கியூ பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுங்களேன், கியூ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அதாவது ஏலேருந்து கியூவு, கியூலேருந்து பி, ஏலேருந்து கியூ வந்து ரெண்டு பங்கு இல்லைங்களா? ஏன்னா ஏபி பிக்யூ ரெண்டு பங்கு, கியூபி வந்து ஒரு பங்கு. அப்போ 2:1 அப்படின்ற ரேஷியோ வச்சுக்கிட்டு நம்ம போடணும், வேறு எதுவுமே இல்லை. இப்போ இங்கே ரேஷியோ வந்து MSTN வந்து தெரியணும் இல்லையா, அது வந்து ஒன்று 1:2, இன்னொன்று 2:1 வச்சு போட போகிறோம், சரிங்களா? முதல்ல வந்து பி 1:2 வச்சு தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பாருங்கள், எம் 1:2 என்ன ஃபார்முலா, MX2 ப்ளஸ் MY1 பை டிவைட் பை M+N, அப்புறம் MY2 ப்ளஸ் NY1 டிவைட் பை M+1. ஸோ அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. பாருங்கள், எம் வந்து 1, Y2 MX2 வந்து 4, ப்ளஸ் MX1, எம் வந்து N வந்து 2, X1 வந்து -5 பை M+1+2. அதே தான் டினாமினேட்டர் இங்கே வரும். அடுத்தது MY2, எம் இன்ட்டு -3 ப்ளஸ் NY1 டிவைட் பை 1+2. அவ்வளோ, இது சிம்பிளே பண்ணுங்க பார்க்கலாம். 1:4, 4, 2 5 10, -4 -10 வந்து -6/3. அதே போல் 1:-3, 6 2 12, 12 3 செப்பரேட் பண்ண 9 9/3, கேன்சல் பண்ணால் -2.3. இது வந்து பி பாயிண்ட்டு. அதே மாதிரி கியூ பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, ரேஷியோ மட்டும் மாறும், இப்போ மற்றதெல்லாம் அதே தான். ரேஷியோ வந்து என்னென்னா 2:1, இப்போ எம் இருக்க இடத்துல 2 போடுங்க, என் இருக்க இடத்துல 1 போடுங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணாதீங்க. அதே ஃபார்முலா தான், இங்கே பாருங்கள், இங்கே 1 இருக்கா, அங்கே 2 போட்டணும், இங்கே 2 இருக்க இடத்துல 1, வேறு எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. இங்கே 1 இருக்க இடத்துல 2, இங்கே 2 இருக்க இடத்துல 1, அவ்வளோதான். சிம்பிளை பண்ணுங்க பார்க்கலாம், 2:4 8, 8 இன்ட்டு -5 வந்து 3 3/3 1. அதே மாதிரி 2 3 சார் -6, 1 இன்ட்டு 6, அப்போ -6 + 6, 0 0/3, 0/3 நம்பர் 0, அப்போ 1,0. இதுதான் வந்து கியூ பாயிண்ட், சரிங்களா? அப்போ அந்த ஏபியை ட்ரைசெக்ஷனாக பிரித்தோம்னா பி பாயிண்ட், கியூ பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம ட்ரைசெக்ஷனை நம்ம பிரிப்போம், சரிங்களா? அடுத்தது ஃபிஃப்த்து, த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் ஏ 6,3 அண்ட் பி -1,-4 இஸ் டபுள்ட் இன் லென்த் பை ஆடிங் ஹேவியர் ஏபி டு ஈச் எண்ட், ஃபைண்ட் த கோஆர்டினேட் ஆஃப் ஈச் எண்ட் பாயிண்ட்ஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபி இருக்குது, இதோட மிட் பாயிண்ட்டு எம்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன சொல்கிறேன்னா, இதோட பாதி, ஓகேங்களா? அதாவது இந்த ஏபியில் பாதி, அதாவது ஏபியில் டபுள்டு இருக்கிற லென்த்தை வந்து நான் பண்ணுறேன், ரெண்டு இப்போ ரெண்டு எண்ட்லையும் ஆட் பண்ணுறேன்றாங்க. அப்போது ஏபியில், அதாவது இப்போ உதாரணத்துக்கு பிசி தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிசியோட டபுள்டு தான் ஏபின்றாங்க, அப்படின்னா ஏபியில் பாதின்னு அர்த்தம், சரிங்களா? அப்போ ஏபியில் பாதி தான் என்ன பண்ணுறாங்க, இந்த சைடில் ரைட் சைட்லேயும் ஆட் பண்ணுறாங்க, லெஃப்ட் சைட்லையும் ஆட் பண்ணுறாங்க, சரிங்களா? அதோட லென்த்து அப்போது ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ணதுனால இப்போ இந்த உதாரணத்துக்கு 5 சென்டிமீட்டர் ஆட் பண்ணான்னு வச்சுக்கலேன், 5 சென்டிமீட்டர் ஆட் பண்ணிவிட்டு அப்போ இந்த எண்ட் பாயிண்ட்டு சி என்ன, இந்த எண்ட் பாயிண்ட் டி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அது தெரியாது இல்லையா, நம்ம பாயிண்ட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, X3 Y3, அதேமாதிரி டி வந்து X4 Y4, அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், சரி? எப்படின்னு பாருங்கள், முதல்ல ஏவுக்கும் பிக்கும் முதல்ல என்ன பண்ணணும், நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். முதல்ல ஏவுக்கும் பிக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். ஏக்கும் பிக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா என்ன வரும், X2 - X1 2 ப்ளஸ் Y2 - Y1 2. இதில் வந்து இது X1 Y1, இது X2 Y2 அப்படின்னு எடுத்து வச்சுக்கலாம். X2 -1 -6 2 ப்ளஸ் -4 -3 2. இப்போ சிம்பிளே பண்ணிக்கலாம், அது -1 - 6 வந்து -7 2 பண்ணால் 49, அதே மாதிரி இங்கேயும் -7 49 ஆட் பண்ணால் 98 வந்து என்ன பண்ணலாம், நம்ம 49 × 2 பிரிச்சுக்கலாம், 49 √2 தான் 7 √2 வரும். இது ஏபி வந்து 7 √2 வரும், அதில் பாதி தான் வந்து என்னது, இப்போது 7 √2 பாதி அப்படின்னா 2 டிவைட் பண்ணும். அப்போ இந்த ரூட் 2 கேன்சல் பண்ணால் √2 வரும். எப்படின்னா
மேலே ரூட் டூ இருக்குது, டிவைடெட்ல டூ வந்து ரூட் டூ இன்டூ ரூட்னு எழுதலாம். அப்போ ஒரு ரூட்டு கேன்சல், ஒன் பை ரூட் டூ, அப்போ செவன் பை ரூட் டூ, ஏபியில் பாதி. சரிங்களா? இப்போ இந்த செவன் பை ரூட் டூ தான் ரெண்டு பக்கமாக நம்ம ஆட் பண்ணுறோம். சரிங்களா? ஆனால் இது தேவையில்லை. இப்போ இந்த இடத்துல நம்ம மெயின் வந்து சி பாயிண்ட் டி பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்க, ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி, ஏபியுடைய மிட் பாயிண்ட் வந்து எம் கண்டுபிடிக்கிறோம். முதல்ல எம் கண்டுபிடிச்சிடும், மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி எம் கண்டுபிடிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மிட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்கே சிக்ஸு மைனஸ் ஒன் பை டூ, சிக்ஸ் மைனஸ் ஒன் பை டூ, த்ரீ மைனஸ் ஃபோர் பை டூ, அப்போது ஃபைவ் பை டூ கமா மைனஸ் ஒன் பை டூ, கரெக்டுங்களா? ஸோ இதுதான் வந்து எம் பாயிண்ட், மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், டிக்கும் எம்முக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி அது ஏக்கு ஈக்குவலா, அதை வச்சு தான் நம்ம டி பாயிண்ட் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி எம்முக்கும் சிக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி அது பிக்கு ஈக்குவல், அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சி பாயிண்ட், முதல்ல சி பாயிண்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்களேன், சின்ஸ் சி இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஒன் பை டூ ஃப்ரம் பி, இல்லைங்களா? அப்போ இங்கே பாருங்கள், மிட் பாயிண்ட் ஆஃப் எம்சி ஈக்குவல் டு பி. பாருங்கள், மிட் பாயிண்ட் ஆஃப் எம்முக்கும் சிக்கும் மிட் பாயிண்ட் எடுத்தால் அது பின்னு அர்த்தம். அப்போ எம்முக்கும் சிக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க, அவ்வளோதான். அதை ஈக்குவல் டு பியை கூட ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எம் பாயிண்ட் என்னன்னு உங்களுக்கே தெரியும், இதுதான் எம் பாயிண்ட். அதையும் சி மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சா என்ன வரும், ஃபைவ், அதாவது எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ, அப்போது ஃபைவ் பை டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ பை டூ, அதே மாதிரி ஒய் த்ரீ மைனஸ் ஒன் பை டூ பை டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் கமா மைனஸ் ஃபோர் அப்படின்னு வச்சுக்கணும், கரெக்டுங்களா? ஸோ அதுதான் இங்கே போடுறாங்க. பாருங்க, ஃபைவ் பை டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ பை டூ கமா மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒய் த்ரீ பை டூ ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன் கமா மைனஸ் ஃபோர். இதை அப்படியே ஈக்குவேட் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை அப்படியே ஈக்குவேட் பண்ணுங்க, அவ்வளோதான். பாருங்க, இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபைவ் பை டூ ப்ளஸ் த்ரீ பை எக்ஸ் த்ரீ பை டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன், இதில் இந்த டூ அப்படியே கிராஸ் பண்ணால் மைனஸ் டூ ஆகிடும். நமக்கு எக்ஸ் த்ரீ தான் வேணும், ப்ளஸ் ஃபைவ் பை டூ பண்ணால் மைனஸ் ஃபைவ் பை டூ, அப்போ டூ மைனஸ் ஃபைவ் பை டூ மைனஸ் டூ மைனஸ் ஃபைவ் பை டூ. இப்போ இதை டூவை கிராஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் மைனஸ் நைன் பை டூ, அவ்வளோதான். இது எக்ஸ் த்ரீ, சரிங்களா? எக்ஸ் த்ரீ வந்து மைனஸ் நைன் பை டூ கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்தது அடுத்தது பாருங்க, அடுத்தது செகண்ட் பாயிண்ட் ஈக்குவேட் பண்றோம். செகண்ட் பாயிண்ட் என்ன பாருங்க, மைனஸ் ஒன் பை டூ பிளஸ் ஒய் த்ரீ பை டூ ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர், இல்லைங்களா? இந்த டூ கிராஸ் பண்ண மைனஸ் எயிட், நமக்கு ஒய் த்ரீ தான் வேணும், மைனஸ் ஒன் பை டூ பிளஸ் ஒன் பை டூ, ஏற்கனவே மைனஸ் எயிட் இருக்கு பிளஸ் ஒரு ஒன் பை டூ, அப்போ இந்த டூவை கிராஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் சிக்ஸ்டீன் பிளஸ் ஒன் பை டூ, அப்போ மைனஸ் ஃபிஃப்டீன் பை டூ, அவ்வளோதான். ஸோ பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், நைன் பை டூ ஒன்று, மைனஸ் நைன் பை டூ ஒன்று, மைனஸ் ஃபிஃப்டீன் பை டூ ஒன்று, இல்லைங்களா? அதுதான் இங்கே போட்டிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போது சி பாயிண்ட் வந்து எக்ஸ் த்ரீ கமா ஒய் த்ரீ கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி என்ன பண்ணால், இப்போ டி பாயிண்ட் கண்டுபிடிக்கும், ரொம்ப சிம்பிள். டி பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்னா, டிக்கும் எம்முக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சா அது ஏக்கு ஈக்குவல், சிக்ஸ் கமா த்ரீ, அதை தான் ஈக்குவேட் பண்ண போகிறோம். இப்போ எம் தெரியும், டி வந்து எக்ஸ் ஃபோர்னு தெரியும், சரிங்களா? அதை வச்சு ஈக்குவேட் பண்ணி எக்ஸ் த்ரீ கூட ஈக்குவேட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஸோ எக்ஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் பை டூ பை டூ, ஒய் ஃபோர் ப்ளஸ் மைனஸ் ஒன் பை டூ பை டூ ஈக்குவல் டு சிக்ஸ் கமா த்ரீ. இதில் ஃபஸ்ட்டு இதை மட்டும் அப்படியே ஈக்குவேட் பண்ணுங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் பை டூ பை டூ ஈக்குவல் டு சிக்ஸ், இந்த டூவை கிராஸ் பண்ணிங்கன்னா டுவெல் ஆகிடும். இந்த எக்ஸ் ஃபோர் தான் நமக்கு வேணும், ஃபைவ் பை டூ பண்ணால் மைனஸ் ஃபைவ் பை டூ, அப்போ டுவெல் மைனஸ் ஃபைவ் பை டூ கிராஸ் பண்ணால் டுவெண்ட்டி ஃபோர், டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஃபைவ் வந்து நைன்டீன் பை டூ, முடிஞ்சிடுச்சு. அதேமாதிரி செகண்ட் பாயிண்ட் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஒய் ஃபோர் ப்ளஸ் மைனஸ் ஒன் பை டூ பை டூ ஈக்குவல் டு த்ரீ, இந்த பையில் இருக்கிற டூ வந்து கிராஸ் பண்ணிங்கன்னா என்ன சிக்ஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா ஒய் ஃபோர் ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஒன் பைனா ப்ளஸ் ஒன் பை டூ ஆகிடும், அப்போ சிக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ கிராஸ் பண்ணிங்கன்னா டுவெல், டுவெல் ப்ளஸ் ஒன் ஆகிடும் தேர்ட்டீன் பை டூ, அப்போ தேர் ஃபோர், அப்போ டி பாயிண்ட் எக்ஸ் ஃபோர் கம்மா ஒய் ஃபோர் வந்து தேர்ட்டீன் பை, அதாவது நைன்டீன் பை டூ கம்மா தேர்ட்டீன் பை டூ இஸ் ஆன்சர். அடுத்த சிக்ஸ்த் ப்ராப்ளம் பாருமா, ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம். யூசிங் செக்ஷன் ஃபார்முலா ஷோ தட் த பாயிண்ட்ஸ் ஏபிசி ஆர் கொலினியர். கொலினியர் என்னென்ன தெரியுமாம்மா, மூணு பாயிண்ட்டும் ஒரே லைனில் இருந்தால் அதை கொலினியர்னு சொல்லும். அப்போ இந்த மூணு பாயிண்ட் ஏபிசி மூணு பாயிண்ட் ஒரே லைனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. எப்படி செக் பண்ணுறதுன்னா ரொம்ப சிம்பிள், முதல்ல டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. இப்போது ஏவுக்கும் பிக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடி, பிக்கும் சீக்கிரம் டிஸ்டன்ஸ் கண்டுபிடி, அப்புறம் ஏவுக்கும் சீக்கிரம் டிஸ்டன்ஸ் கண்டுபிடி, மூணுத்துக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு அதை செய்யணும், முதல்ல டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. பாருங்க, முதல்ல ஏவுக்கும் பிக்கும் டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு நைன் மைனஸ் செவன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் த்ரீ மைனஸ் ஒரு மைனஸ் ஃபைவ், அப்போ ப்ளஸ் ஃபைவ் ஆகிடும் ஹோல் ஸ்கொயர். அதுதான் சிம்பிளே பண்ணுறாங்கம்மா. இங்கே பாருங்கள், நைன் மைனஸ் செவன் டூ ஹோல் ஸ்கொயர், இது வந்து ப்ளஸ் ஃபைவ் ஆகிடும், ப்ளஸ் ஃபைவ் த்ரீ போச்சுன்னா டூ ஸ்கொயர், அதுவும் ஸ்கொயர் பண்ணால் ஃபோர், ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ஆகிடும் எயிட்டு. எயிட் எப்படி எடுக்கலாம், ஃபோர் இன்ட்டு டூனு பிரிக்கலாம் எயிட்டை, அதில் ஃபோருக்கு மட்டும் ரூட் எடுக்க முடியும் இல்லையா, ஸ்கொயர் ரூட் எடுத்தால் டூ, அப்போ டூ ரூட் டூன்னு எழுதலாம், சரிங்களா? இது ஏபியோட டிஸ்டன்ஸ். இதேமாரி பிசியோட டிஸ்டன்ஸ் பாருங்கள், பிக்கும் சிக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடி, ரூட் ஆஃப் இது பாருங்கள் தேர்ட்டீன் மைனஸ் நைன், தேர்ட்டீன் மைனஸ் நைன் தானேங்க,
b க்கு சேம் இந்த 9 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் அடுத்து என்ன கொடுக்குறாங்க 1 மைனஸ் ஆக்சுவலா இந்த இடத்துல ஏசி போட்டுக்கிறாங்க இவங்க இங்க ஆக்சுவலா பிசி போல ஏசி போட்டுக்கலாம் பிசி போல ஏசி சோ ஏவுக்கு சி க்கு டிஸ்டன்ஸ் 13 மைனஸ் 7 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1 மைனஸ் மைனஸ் 5 பிளஸ் ஆயிடும் அப்ப இது என்ன ஆயிடும்னா மைனஸ் மின் பிளஸ் 6 ஆயிடும் அதே மாதிரி 13 7 6 ஆக்சுவலா மாத்தி போட்டிருக்காங்க வேற ஒன்றும் ரைட் ஆக்சுவலா பிசி தான் ஆனா இது தப்பு என்ன பண்ணோம்னா 13 மைனஸ் 9 வந்து 4 ஃபோரை ஸ்கொயர் பண்ணா 16 ஃபோர் இது கரெக்டாக போட்டாங்க அதே மாதிரி 1 மைனஸ் ஒரு மைனஸ் 3 என்ன பிளஸ் ஆகிடும் அப்போ 4 ஸ்கொயர் அது அப்போ 16 ஆகிடும் 16 பிளஸ் 16 வந்து என்ன ஆகிடும் 32 32 வந்து 16 இன்ட்டு 2 எழுதலாம் அப்போ அது ரூட் எடுத்துன்னு வச்சிங்களேன் 4√2 ஏன்னா 16 ரூட் எடுக்கலாம் 4√2 இதை எழுதிட்டாங்க பிசி முடிஞ்சிச்சு அடுத்து ஏசி ஏக்கும் சிக்கு அதே ஏற்கனவே சொன்னது தான் அதுக்கும் அதுக்கு 6√2 வரும் 72 வருது 36 பிளஸ் 36 ரூட் 72 வருது 72 வந்து என்ன பண்ணலாம் 36 × 2 பிடிச்சோம்னா 36 ரூட் எடுத்தால் 6√2 சரிங்களா 6√2 எழுதுறோம் சரி இப்போ மூணு ஆன்சர் வந்துச்சுமா இந்த மூணு ஆன்சரில் 2 ஆன்சர் ஆட் பண்ணால் இன்னொரு ஆன்சர் வருதான்னு பார்க்கணுங்க பாருங்கள் ஏபியும் பிசியும் ஆட் பண்ணால் ஏசி கிடைக்குது ஏபி வந்து 2√2 பிசி வந்து 4√2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6√2 கிடைக்குதா அதே மாதிரி இந்த ஏபிக்கும் பிசிக்கும் ஆட் பண்ணும்போது காமன் பாயிண்ட் ரெண்டுத்தில் என்ன இருக்கு பாரு பி காமனாக இருக்குது ஏபி ப்ளஸ் பிசி ஆட் பண்ணால் ஏசி கிடைக்குது அப்படின்னா அப்போ ஏபிசி வந்து கொல்லி நேர்னு அர்த்தம் சரி இப்போ உங்களுக்கு லைன் போட்டு காமிக்கிற இப்போ தான் இருந்து இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன் இது ஏ இது பி இது சி அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ கவனிங்க இப்போ ஏபியும் பிசியும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஏசி கிடைக்குதா ஃபுல் ஏசி கிடைக்குதா அப்படின்னா கொலினியர்னு அர்த்தம் ஒரே லைன்ல இருந்தால் தான் அந்த மாதிரி எழுத முடியும் இல்லைங்களா ஸோ அப்போ கொலினியர் அப்போ கொலினியர்னா என்ன அப்படின்னா 2 சைட்ஸ் அதாவது 2 லென்த் ஆட் பண்ணணும் அதை ஆட் பண்ணால் 3rd லென்த் வரணும் சரிங்களா அதே மாதிரி காமன் பாயிண்ட் வந்து பி வந்து காமன் பாயிண்ட் ஸோ ஏபிசி ஆர் கொலினியர்